ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நாம் 10வது அத்தியாயம் படிச்சுட்டு இருக்கோம். பகவானுடைய வைபவம், பூரணத்தின் வைபவம் அப்படின்றத படிச்சுட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்லோகம் 4-5. இந்த 4-5க்கு முன்னாடி 1, 2, 3 என்ன இருந்தது சின்னதாக பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். 10வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொன்னார்னா, எனக்கு பிரியமான நண்பனே, பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதும் உனது நன்மைக்காக நான் எடுத்துக் கூறுவதுமான என்னுடைய இந்த உன்னதமான உரைகளை கவனித்து கேட்பாயாக. இந்த பகவத்கீதை என்பது நம்முடைய திருப்திக்காக, நம்முடைய ஆனந்தத்திற்காக, நம்முடைய நன்மைக்காக பகவான் எடுத்துக் கூறுவது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக பகவான் சொல்கிறார். பகவான் தன்னுடைய வைபவத்தை, தன்னுடைய பெருமையை வெளிக்கொணர்வதற்காக பகவான் இந்த பகவத்கீதையை சொல்லவில்லை. பிறப்பு முதுமை வியாதி அப்படின்ற அந்த துன்பக்கடலை நம்மலாம் மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன சூழ்நிலையில் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை சுற்றி சுற்றி வந்து அடிக்குது. ஸோ அதிலிருந்து நம்மளை காப்பாற்றி நித்தியமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வைகுண்ட லோகத்திற்கு நம்ம அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகவே பகவான் இந்த கீதையை, உபதேசத்தை கொடுக்கிறார். இது முதல் முதல் ஸ்லோகத்தில் சொன்னார். 2வது ஸ்லோகத்தில், தேவர்களோ பெருமுனிவர்களோ கூட என்னுடைய வைபவங்களை அறிய மாட்டார்கள், ஏனெனில் எல்லா விதங்களிலும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் முதலானவன் நானே. நாம் இன்றைக்கி பகவானை தெரிஞ்சிக்காமல் இருக்கோம் அப்படின்னா, பல அரசியல்வாதிகள் நாத்திகம் பேசக்கூடியவங்க பகவானை தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க, பகவானை தூஷிக்கிறாங்கன்னா, அது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா பகவான் இங்கே சொல்கிறார், தேவர்கள் 33 கோடி தேவர், இந்திரன், சந்திரன், வருணன் இத்தியாதி எத்தனையோ பேர், இவங்க எல்லாரும் பெரு முனிவர்கள் கூட, எவ்வளவோ பெரிய பெரிய முனிவர்கள் கூட பகவானுடைய வைபவங்களை அறிய மாட்டார்கள். ஏன்னா எல்லாத்த விட அவர் டாப்பாக இருக்கிறனால. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உணர்ந்த ஒரு காரியத்தை நம்மளால் உணர முடியும். எப்படி உதாரணத்துக்கு சொல்கிறோம், இனிப்பு அப்படின்னு நம்ம ஒன்று சொன்னோன்னா, நம்ம லைஃப்பில் எது ஸ்வீட்டாக ஒன்று டேஸ்ட் பண்ணிப்போமோ அந்த அனுபவம் நமக்கு வரும் இல்லையா? இப்போ அது ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுப்பா அந்த அப்படின்னா, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஸ்வீட்டாக நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சாப்பிட்ருப்போம், ஒரு மாம்பழமோ பலாப்பழமோ இல்லை ஏதாவது இனிப்பு வகைகள் நல்ல ரொம்ப ஸ்வீட்டு பாயுது அப்படின்னு ஒன்று சாப்பிட்ருப்போம், அதுதான் நமக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் மேலே டாப்பாக ஒன்று இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த டாப்பை நம்ம டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம், அந்த அனுபவம் நமக்கு இருக்காது, அதனால் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி பகவான் எல்லா விதத்திலும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் முதலானவன் நான், எல்லாத்துக்கும் விட நான் முதலானவனாக இருக்கிறனால என்னுடைய அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ தேவர்களும் பெருமுனிவர்களும் கூட புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் பகவான் இதுக்கு மேலே என்ன சொல்லுவேன், என் பக்தன் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறான். எதன் மூலமாக? முதல் வேலை நம்பிக்கை, இன்னொன்று சரணாகதி. எல்லாம் பகவான் தான் அப்படின்னு பகவானுக்கு சரணாகதி அடைஞ்சிடறான். இந்த ரெண்டு விஷயத்தாலே ஒரு பக்தன் புரிஞ்சுக்கிறான். ஸோ தேவர்களும் முனிவர் புரிஞ்சிக்க முடியாது சொன்னார். இப்போ 3வதுல என்ன சொன்னார்னா, எல்லா உலகங்களின் இறைவனாகவும் ஆரம்பமற்றவனாகவும் பிறப்பற்றவனாகவும் என்னை யார் ஒருவன் அறிகின்றானோ, மனிதரிடையே தெளிவுற்றவனான அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறான். ஸோ இப்போ தேவர்கள் முனிவர்கள் தான் நாமெல்லாம் பெரிய உயர்ந்தவன் நினைச்சிட்ருக்கான. பகவான் இங்கே என்ன சொல்கிறாரு, எல்லா உலகங்களின் இறைவனாகவும் ஆரம்பமற்றவனாகவும் பிறப்பற்றவனாகவும் என்னை யார் ஒருவன் அறிகின்றானோ, யார் அறிவா? கிருஷ்ண பக்தர்கள் மட்டுமே அறிவார்கள். அதற்கு என்ன வேண்டும்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணை வேண்டும், கிருஷ்ணருடைய பிரதிநிதியான ஆச்சாரியரின் கருணை வேண்டும். இது ரெண்டும் நமக்கு இருந்துச்சுன்னா நாம் பகவான் தான் எல்லா உலகத்தோட இறைவனாக ஏற்றுக்கொள்வோம், அவருக்கு ஆரம்பமே கிடையாது, பிறப்பே கிடையாது அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டோன்னா பகவான் என்ன சொல்கிறாரு, மனிதரிடையே தெளிவுற்றவனான அவன், இந்த மனிதர்களிலேயே அவன் தான் தெளிவுற்றவன். தேவர்களும் மனிதர்கள் தான், தேவர்கள் வந்து அதாவது மனிதர்கள் தான்னா பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவர்கள் தான் அவங்களும், அவங்க நிரந்தரமானவர்கள் கிடையாது. ஸோ மனிதர்களுடைய தெளிவுற்றவன் அவனுக்கு தான் தெளிவு இருக்குது. யார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் எல்லாத்திற்கும் மூலம்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் தெளிவுற்றவன், அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி எவ்வளவு மோசமான சூழ்நிலை வேணால் இருக்கட்டும், பிராமணன் சொல்லலை பகவான். ஸோ பிராமண குடும்பத்தில் பிறந்த அந்த பக்தன் சொல்லலை, மனிதரிடையே தெளிவுற்றவனான அவன் எல்லா பாவங்களிலிருந்தும், அவன் வாழ்க்கையில் அவன் எவ்வளோ பாவனா பண்ணட்டும், அவன் எவ்வளோ கீழ்ஜாதியாகனா இருக்கட்டும், எந்த மோசமான காரியத்தோட செஞ்சுருக்கணும், எல்லாத்துலேயும் அவனுக்கு விடுதலை கிடைக்குது. அப்படின்னா என்னென்னா, பிறப்பு இருப்பு முதுவி வியாதியிலேருந்து தப்பிச்சு வைகுண்ட லோகத்துக்கு போகிறான் அப்படின்றத பகவான் 3ல சொல்லியிருக்காரு. இப்போ 4-5 என்ன சொல்கிறார் பார்க்கலாம். 4-5 ரெண்டு ஸ்லோகம் சேர்த்து படிக்கலாம், ரெண்டும் ஒரே இதில் தான் இருக்குது. 10வது அத்தியாயம் ஸ்லோகம் 4-5. புத்திர் ஞானமசம்மோகா க்ஷமா சத்யம் தமஹ க்ஷமா, சுகம் துக்கம் பவோ அபாவோ பயம் சாபமயேவ ச, அஹிம்சா சமதா துஷ்டிஸ்தபோ தானம் யசோ அயஷஹ, பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ ப்ருதக் பிதா. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் உரையும் வணங்கியர் பக்திவேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு, புத்தி அறிவு ஐயம் மற்றும் மயக்கம்
இவற்றினின்றும் விடுதலை, மன்னித்தல், உண்மையாயிருத்தல், புலனடக்கம், அமைதி, இன்ப துன்பங்கள், பிறப்பு இறப்பு, பயம், அச்சமின்மை, அகிம்சை, சமநோக்கு, திருப்தி, தவம், தானம், புகழ், இகழ்ச்சி, இவை எல்லாம் என்னாலேயே உண்டாக்கப்படுகின்றன. அப்படின்னா என்னன்னா, பகவான் இந்த உடம்பை நமக்கு அவர் தான் கொடுத்துருக்கார். ஸோ ஒருத்தனுடைய வாழ்க்கையில் ஒருத்தன் வந்து அறிவு பூர்வமாக நடக்க வேண்டும் என்றாலும் சரி, பகவான் சொன்ன புத்தி, அறிவு, ஐயம், மயக்கம், விடுதலை, மன்னித்தல், உண்மையாயிருத்தல், புலனடக்கம், அமைதி, இன்ப துன்பங்கள், பிறப்பு இறப்பு, பயம், அச்சமின்மை, அகிம்சை, சமநோக்கு, திருப்தி, தவம், தானம், புகழ், இகழ்ச்சி, இது எல்லாமே பகவானால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் அது செய்யக்கூடிய கர்மத்துக்கு ஏற்றால் போல இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி வருது. ஒருத்தன் புகழடையிறான், ஒருத்தன் இகழ்ச்சி அடையிறான், ஒருத்தன் உண்மையாக இருக்கான், ஒருத்தன் இம்சை செய்கிறான், ஒருத்தன் அகிம்சை செய்கிறான். இது எல்லாமே அவனுடைய கர்மத்திற்கு ஏற்றால் போல பகவான் கொடுத்திருக்கிறார். ஆனால் முதல்ல ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டார், புத்தி. புத்தின்ற வார்த்தையை முதல்ல பிரயோகிச்சிருக்கிறார் பகவான். இந்த புத்தியை நமக்கு கொடுத்துட்டார்னா, இந்த புத்தி நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, பகவானுக்கு நாம் சரணாகதி அடையும் பொழுது இந்த புத்தியை தந்து விடுவார். இந்த புத்தினா நாம் இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து சார் ஒரு எம்பிஏ படிச்சுட்டார் சார், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சார், அந்த புத்தி கிடையாது, அறிவு. அது ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு. புத்தி அப்படின்னா ஜடத்தையும் சேதனத்தையும் பிரித்து பார்ப்பது. ஜடம் அப்படின்னா இந்த உடம்பு, இந்த உடல் ஜடம், அழியக்கூடியது, நிரந்தரமற்றது, எப்பவுமே இருக்காது அது. அவ்வளோதான், ஒரு ஒரு டைமில் தோன்றும், கொஞ்ச நாள் இருக்கும், வளரும், அழிஞ்சிடும். இதுக்கு பேர் ஜடம். இல்லைனா உயிரற்ற பொருள்னு சொல்லலாம். இந்த உடம்பு உண்மையை சொல்லலாம், உயிரற்ற பொருள் தான். உயிர்னு ஒன்று இருந்தால் அது எப்பவுமே இருக்குமே, அது ஏன் சாகுது? ஸோ இந்த ஜடத்தையும் சேதனத்தையும், சேதனம்னா எப்பவுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியது, ஆன்மீக வஸ்து. இது வந்து பௌதிக வஸ்து, இந்த ஜடம், சேதனம் ஆன்மீக வஸ்து, ஆன்மா. இந்த ஜடத்தையும் இந்த உடலையும் ஆன்மாவையும் பிரித்து பார்ப்பதே புத்தி. அதைத்தான் பிரம்ம ஜானாதி பிராமணாதின்னு சொல்லியிருக்கார். பிரம்ம ஜனஹா அப்படின்னா பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். யாராக இருந்தாலும் சரி, அவன் ஆன்மாவை உணர்ந்து விட்டால் அவன் பிராமணன். ஏன்னா அந்த பிராமணன்ற வார்த்தைக்கு அர்த்தமே பிரம்மத்தை உணர்வதுதான், ஆன்மாவை உணர்வதுதான். ஸோ அந்த புத்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நாம் சரணாகதி அடையும் பொழுது அந்த புத்தி நமக்கு பகவான் கொடுத்து விடுகிறார். அந்த புத்தி நமக்கு முதல்ல வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்தது அறிவு. அப்படின்னா நாம் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கிற பாருங்க. இந்த அறிவை மனசுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மனசு ஒரு வகையில் வந்து அதுதான் நம்மளை என்ன செய்ய வைக்கணும், எது செய்ய வைக்கக்கூடாது அப்படின்றத கொடுக்கப்படுது. பிரபுபாதர் இதுக்கு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுக்குறார். உன்னுடைய மனசை நீ கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றத்தை உடைய வர்றதுக்கான விஷயத்தில் உன்னுடைய சிந்தனை எப்பவுமே இருந்தால் நீ ஆன்மீகமாக வாழ்க்கை வாழற. அது இல்லாமல் பணத்தை சேர்ப்பதற்காக மட்டுமே உன்னுடைய அறிவை நீ உன்னுடைய மனதை நீ செயல்படுத்தி கொண்டிருந்தால் தேவையற்ற சிந்தனைகள் மட்டுமே உன்னுடைய மனதில் இருக்கும். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தரும் அனுபவப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம், இன்க்ளூடிங் மீ. இன்றைய சூழலுக்காக நாம் கடினமாக உழைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். உழைக்கிறதுனா சும்மா மேம்போக்காக உழைக்க முடியாதே. அதில் 24 மணி நேரம் யோசிச்சா தானே அதோடைய ரிசல்ட் வரும். அப்போ 24 மணி நேரத்தில், அதாவது 24 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 12 மணி நேரமாவது அதை பற்றி சிந்திக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். அப்போது அந்த பௌதிக விஷயத்தில் ஈடுபடும் பொழுது அந்த பௌதிக எண்ணங்கள் நம்மை தொற்றிக்கொள்கிறது, நம்முடைய சிந்தனையை கவருகிறது, ஆன்மீக வாழ்க்கையை தடை செய்கிறது. இது உண்மை. மீதி இருக்கக்கூடிய 6 மணி நேரம் ஏதோ தூங்கிடுறோம், மிச்சம் இருக்கிறது ஒரு 6 மணி நேரம். அந்த 6 மணி நேரத்திலையும் பகவானுடைய விஷயத்தை யோசிக்கிறோமா? இல்லை. அந்த நேரத்தில் சாப்பிட வேண்டியிருக்கு, ஏதோ ஒரு காரியங்கள் எதையும் செஞ்சுட்டே இருக்க வேண்டியது, அடுத்தடுத்து என்ன செய்யணும். இப்படி இந்த அறிவு என்பது கிருஷ்ண பக்தியில் முன்னேறுவதற்காக புத்தி வந்து விட்டால், இந்த நான் இந்த உடலல்ல ஆன்மா என்ற புத்தி வந்து விட்டால், நான் கிருஷ்ணருடைய அம்சம் என்ற புத்தி வந்து விட்டால், கிருஷ்ணருக்கு சேவை செய்வதே என்னுடைய உண்மையான நிலை என்ற அந்த அறிவு வந்து விட்டால், மனமும் அறிவும் கிருஷ்ணபக்திக்கு தேவையான அனுகூலமான காரியத்தை செய்யும், அதுக்கு விருத்தமான காரியத்தை செய்யாது. அடுத்து ஐயம். ஐயம் மற்றும் மயக்கம், எப்பவுமே எதுலேயும் ஒரு சந்தேகம்,
என்னடா கீதையில் வந்து கிருஷ்ணர் எல்லாம் நான் தான் மூலம் எல்லாத்துக்கும் முழுமுதற் மூலம் நான் தான் சொல்கிறாரு, ஆனால் இது சரியா? அந்த ஐயம்ன்றது கரெக்டாக ஒருவேளை தப்பாக இருக்குமோ? ஐயம் மயக்கம், இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று பகவான் சொல்கிறார். இந்த ஐயம் மயக்கம் இதிலிருந்து விடுதலை பெறுவது என்பது என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் அதை வேதத்தில் விதிக்கப்பட்ட காரியத்தை பூரணமாக ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். இது சரியா இருக்குமா தப்பா இருக்குமா? கிருஷ்ணர் இருக்காரா கிருஷ்ணர் இல்லையா? கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளா இல்லையா? இல்லை கிருஷ்ணர் வந்து இதை சும்மா தன்னை பெருமைப்படுத்திக்கிறாரா அப்படின்ற அந்த ஐயம் வந்துருச்சுன்னா, இந்த பகவத்கீதையை நாம் மனதில் ஏற்றுக்கொள்ள முடியாது, வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியாது. அதனால தான் ஒவ்வொரு அத்தியாயத்தை சொல்லும் போது எண்டில் பகவான் சொல்லிகிட்டே இருக்கார், நான் தான் இல்லை, நான் தான் இல்லை, நான் தான் இல்லை. இப்போ இதுலேயும் சொல்கிறார், இது எல்லாமே என்ன நான் தான் கொடுக்குறேன்றார். இப்போ இந்த எல்லா டவுட்ஸும் இதெல்லாம் கிளியர் ஆகணும்னா என்ன வேணும்? மறுபடியும் பகவானுடைய கருணை வேணும், கிருபை வேண்டும். ஸோ இந்த ஐயமும் மயக்கமும் எப்பொழுது நம் மனதிலிருந்து போகின்றதோ அப்பொழுது தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். ஐயம் என்பது ஆன்மீக விஷயங்கள் உண்மைதானான்றது ஐயம், மயக்கம்ன்றது இந்த பௌதிக விஷயத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உண்மை, அந்த அனுபவம் தான் நமக்கு எல்லாமேன்னு சொல்லி அதுலேயே அந்த மயக்கத்தில் மாட்டிட்டு முடிக்கிறது. இது ரெண்டுத்திலையும் விடுதலை பெற வேண்டும் என்று பகவான் சொல்கிறார். எப்போ இது விடுதலை பெற முடியும்? பகவான் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைந்து விட்டால் விடுதலை கிட்டுவிடும். அதற்கு பகவான் முதலில் புத்தியை தந்து விடுவார், ஜடத்திற்கும் சேதனத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை. ஸோ இந்த ஐயம் மயக்கம் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அடுத்து மன்னித்தல். ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ ஒருவன் நம்ம வந்து தப்பாக சொல்லக்கூடிய விஷயமாக நமக்கு எதிரே ஒரு காரியத்தை செஞ்சிட்டாலும் உடனே மன்னிக்கணும். அவன் செய்த தவறை உணர்ந்து விட்டால் மன்னித்து விட வேண்டும். இது ஒரு உயர்ந்த சுபாவம், யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த சுபாவம் ஆண்களுக்கு மட்டுமே உரியதான ஒரு சுபாவம். பெண்கள் அவ்வளவு சீக்கிரம் ஒரு காரியத்தை மறந்துடவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. காரணம் என்னன்னா, நான் இந்த உடல் என்று நாம் மிகவும் ஆழமாக எண்ணிக்கொண்டிருப்பதனால், மயக்கத்தில் இருப்பதனால், இந்த உடல் என்ற மயக்கத்தில் இருப்பதனால் மன்னிக்கும் தன்மை வருவதில்லை. கோபம் ஏதாவது ஒரு விஷயத்தை, இந்த இப்போ ஒருத்தர் நம்மளை திட்டுறாருன்னா என்ன திட்டுறாரு? நம்மளே திட்டுறாரு, நம்மளோட இந்த உடம்பை திட்டுறாரு. நமக்கு இந்த உடம்பு தான் நான்ற அந்த தாட் இருக்கிறதுனால, யாரோ ஒருத்தர் இந்த உடம்பை பார்த்து இவன் மோசமானவன் என்னையா வாடா போடான ஏதாவது சொல்லிட்டா, உடனே அதை அப்படியே மனசில் போய் உட்காந்து அப்படியே முகம்லாம் மாறி, எப்படினா நீ என்னை வந்து சொல்லிட்டியா, நீ என்னை வந்து சொல்லிட்டியா சொல்லிட்டியா. அப்போது அவருக்கு ஆன்ம ஞானமே இல்லைன்னு அர்த்தம். அவர் எவ்வளோ பெரிய பக்தனாக வேணா இருக்கலாம், அவர் எவ்வளவு ஆன்மீக விஷயங்களை வேணால் செய்யலாம், ஆனால் அவருக்கு இந்த உடலின் மீது, இந்த உடம்பை பற்றி யாராவது சொல்லிட்டா, தன்னையை தான் சொல்லிட்டா, உஷுன்னு ஒருத்தர் கோபம் வந்துருச்சுன்னா அவர் மயக்கத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம். ஏன்னா அவருக்கு ஆன்ம ஞானம் இல்லை, அவருக்கு அந்த புத்தி இல்லை, நான் இந்த உடல் அல்ல ஆன்மா, அவன் இந்த உடம்ப தானே திட்டுறான். அதனால் என்னையா திட்டுட்டா திட்டிட்டு போட்டோம் இதனே, அவன் என்ன ஒரு பேர் வச்சு சொல்கிறான்னா, இந்த உடம்ப தானே சொல்கிறான், ஆன்மாவா சொல்கிறான், அவனே தன் ஆன்மாவை பார்க்கல, என்னுடைய ஆன்மாவை எங்கே பார்க்க போகிறான், அந்த கோபம் வராது. ஆனால் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களால் யார் ஒருவர் அந்த ஜடத்திற்கும் சேதனத்துக்கும் வித்தியாசத்தை தெரிகிறார்கள் அறிகிறார்களோ அவர்களே மன்னிக்கும் தன்மையை உடையவர்கள். பொதுவாக ஆண்கள் இந்த ஞானம் இல்லைன்னா கூட, தான் இந்த உடலில் ஆன்மான்ற ஞானம் இல்லைன்னா கூட, எவ்வளோ பெரிய சண்டை போட்டிருந்தாலும், ஏ சாரிடா மன்னிச்சிரு சார், சாரி சார் மன்னிச்சிருங்க சார், ஐம் ரியலி சாரி அப்படின்னா, சரி இட்ஸ் ஆல்ரைட் பரவாயில்லப்பா அப்படின்னு உடனே இந்த ஆண்களுக்கு மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை உண்டு. ஏன்னா அவங்க ரொம்ப எல்லாத்தையும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப கொஞ்சம் கேஷுவலாக இருப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு காரியம் நம்மளை யாரோ ஒருத்த சொல்லிவிட்டு அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்கக்கூடிய தன்மை கிடையாது. அதனால தான் வேதத்தில் வந்து பெண்களை முன்னிறுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நான் எந்த பெண்ணையும் சொல்ல பெண்களை தவறாக சொல்லணும்னு நினச்சிக்கக்கூடாது. ஆன்மா பெண்ணுமல்ல ஆணுமல்ல, அது எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கிறோம். இந்த உடம்பில் நாம் இந்த ஆன்மா இந்த உடலை தான் பெண் என்றும் தான் ஆண் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறது. ஸோ ஆணும் இல்லை பெண், ஆன்மா ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னா ஏன் இந்த வித்தியாசம் நீங்கள் கேட்டிங்கன்னா, அது இயற்கை. ஒரு பெண்ணுடைய சரீரத்தில் ஒரு ஆன்மா இருக்கும் பொழுது அதற்கு இப்படிப்பட்ட சுபாவங்கள்லாம் இருக்கும், அது இயல்பு, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கும். அதனால தான் வேதம் என்ன சொல்லப்படுகிறது, பெண்களை முன்னிறுத்து ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, பெண்களிடம் ஒரு டிசிஷன் கொடுக்கக்கூடாது, ஒரு மா இதுக்கான முடிவை நீ எடு அப்படின்ற அந்த முடிவை எடுக்கக்கூடிய விஷயத்தை பெண்களிடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பெண்களுக்கு ஆழமாக நான் இந்த உடல் என்ற தன்மை இருக்கும், மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்காது, மறக்கக்கூடிய தன்மை இருக்காது, அதனால் அவங்க சட்டுன்னு ஒரு காரியத்தை செஞ்சிருவாங்க.
ஸோ இந்த மன்னித்தல் என்பது ஆண்களுக்கு உரிய ஒரு நல்ல ஒரு காரியம். அடுத்து உண்மையாக இருத்தல். நாம் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, எது குருவாக இருந்தால் எல்லோருக்கும் உண்மையுடன் நடக்க வேண்டும். அப்படின்னா என்ன, பொய் பேசக்கூடாது. உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு விஷயத்தில் உன்னை தப்பிக்கிறதுக்காக ஒரு பொய்யை சொல்லிவிடக்கூடாது, உண்மையே பேச வேண்டும். நீங்கள் பண்ணுறது தப்புங்க, இது வேணாம், இது தப்பு, இது சரி வராதுன்னா சரி வராதுன்னு சொல்லணும். மண்டே மண்டே ஆட்டிட்டு நம்ம வந்து தலையை சொரிஞ்சிட்டு ஆமாம் 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 ஜாமீன் ஆமாம் போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு தீமையை ஏற்படுத்தி விடக்கூடாது, உண்மையை பேச வேண்டும். நீ செய்வது தவறு என்று உன் மனதில் நினைத்தால் அது தவறு, அதை செய்யாது என்று சொல்ல வேண்டும். அதுதான் அவர்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்கும். இதுக்கும் எல்லாமே கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த நான் இந்த உடலில் ஆன்மான்ற எண்ணம் வரும்போது தான் எல்லாம் நடக்கும். கூடுமான வரைக்கும் எந்த காரியத்திற்காகவும் அற்ப காரியத்திற்காக பொய் சொல்லக்கூடாது. ஒருத்தனோட உயிரே காப்பாற்றினா பொய் சொல்லலாம். ஒருத்தனை தேடி ஒருத்தன் வெட்ட வரான், வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான், வாசலை நிற்கிறான், எங்கே உள்ளதாக இருக்கான்னு போய் சொல்லி அவனை வெட்ட விடக்கூடாது, அது ஓகே. உன்னுடைய நன்மைக்காக நீ பொய் சொல்லக்கூடாது, உன்னுடைய தேவைக்காக நீ பொய் சொல்லக்கூடாது. நீ என்ன ஒரு காரியம் பேசினாலும் அதனால் மற்றவர்கள் பயன்பெற வேண்டுமே தவிர துன்பத்தை பெறக்கூடாது. இப்போ ஒருத்தன் வெட்டவரா அவனை வந்து உள்ளே இருக்கிறவன் வந்து சொல்லி காட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் இதே ஒரு தீவிரவாதி வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கான், ஒரு மிலிட்ரியிலேருந்து வராங்கன்னா அவனை காமிச்சு கொடுத்து ஆகணும், அங்கே நீ உண்மைதான் பேசணும். ஸோ சூழ்நிலை கேட்டால் போல் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வேண்டும். நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். அதுக்கு பகவான் புத்தியை கொடுத்துட்டாருன்னா, நான் இந்த உடலில் ஆன்மா என்ற புத்தியை தந்து விட்டால் அந்த புத்தி நல்ல அறிவாக மாறி எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஹிருதயத்தில் பரமாத்மாவாக இருந்து நமக்கு சொல்லி கொடுத்து விடுவார். இல்லைனா ஆச்சாரியர் குருவின் ரூபமாக குரு நமக்கு அந்த அறிவை கொடுத்து விடுவார். ஸோ உண்மையாக இருத்தல். அடுத்து புலனடக்கம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்பேற்பட்ட யோகியும் ஞானியும் கீழே விழுந்த இடம் இந்த புலனடக்கம். இன்பத்தை அனுபவிக்கும் இடம் அது. இந்த உடலை இன்பத்திற்காக, அதற்கு ஒரு வரம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வேதத்தில் எல்லாத்துக்குமே வரம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ சாப்பிடு, ஒன்றும் தப்பே கிடையாது, நல்ல சுவையாக சாப்பிடு. ஆனால் சாத்விகமான உணவை நீ சமைச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடு, தப்பே இல்லை. மாமிசத்தை சாப்பிடாதே. தமோகுணம் நிறைந்த பூண்டு வெங்காயம் இது போன்ற ஒரு தமோகுணம் நிறைந்த காளான் இது போன்ற தமோகுணம் நிறைந்த ஒரு உணவை பகவானுக்கு படைக்காமல் சாப்பிடாதே. பகவானுக்கு படைக்கவே முடியாது. அந்த மாதிரி பகவானுக்கு கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமாக இல்லாத ஒரு விஷயத்தை நீ செய்யாதே. எல்லோருக்குமே இந்த உடலில் சில தேவைகள், என்ன சொல்றது, பாலுறவு தேவைப்படுகிறது. ஸோ வேதம் என்ன பண்ணுது, ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த 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 பாலுறவின் மூலமாக நீ ஒரு குழந்தையை பெற்றுக்கொள். குழந்தையை பெறுவதற்காக அந்த காரியத்தை பயன்படுத்து. ஸோ ஒரு சத்தான ஒரு குழந்தை, எத்தனையோ ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்குது, எல்லாமே மனுஷனாக பிறந்ததுக்கப்புறம் தான் இந்த நான் இந்த உடலில் ஆன்மான்ற விஷயத்தை உணர முடியும். ஸோ அந்த ஜீவராசியை ஒரு மனித சரீரம் கொடுத்து அதை கை கொடுத்து தூக்குவதற்காக நீ ஒரு திருமணத்தை செய்து கொண்டு கிரகஸ்தனாக மாறி அந்த அந்த சுகத்தை அனுபவித்து அதன் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றுக்கொள். அதை விட்டுட்டு இன்றைக்கி கவர்மெண்ட்டில் சொல்கிற மாதிரி ரிசல்ட்டே இல்லாமல் என்ஜாய்மெண்ட் மட்டும் வச்சுக்கிறது உண்மையிலே பாவம். வேதமும் இன்னைக்கு அரசாங்கத்துடைய சட்டமும் ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா வேதம் ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கிறது, இந்த ஆன்மாவை உடலிலிருந்து தப்பித்து செல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அரசாங்கம் இந்த உடலை மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திலே பிறப்பு இறப்பு முதுமை வியாதி என்ற கர்ம மந்தத்தில் மாட்டக்கூடிய சட்டத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அதனால் இதுக்கு ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. வேதத்தை ஏற்றுக்கொள்பவர் ரொம்ப கம்மி, அரசை ஏற்றுக்கொள்கிறவங்க நிறைய பேர். இன்றைக்கி இந்த விஷயம் இப்போ நான் சொன்ன விஷயத்த சொன்னேன்ப்பா, என்னப்பா இது அறிவுக்கு அழிவுகிடத்தனமாக இருக்குது, ஜனத்தொகை ஏறக்கூடாதுன்றதுக்காக தான் அரசாங்கம் சொல்லுது. அவனுக்கு ஜனத்தொகையை தவிர வேறு எதுவும் தெரியாது, ஆன்மாவை பற்றி அவனுக்கு என்ன தெரியும். ஆனால் ஆன்ம ஞானம் உள்ளவர்கள் எதை எப்பொழுது எதற்காக செய்ய வேண்டும் என்பதை அறிபவர்கள் இந்த வேத விதி பிரகாரம் உள்ள இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ புலனடக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நாம் எந்த அளவுக்கு புலனடக்கமாக இருக்கிறோமோ அதுதான் நம்மை ஆன்மீக விஷயத்தில் முன்னேற்றத்தை அடைய செய்யும். இல்லைனா இந்த பௌதிகத்தில் வந்து நம்மளை மாட்ட வச்சிடும். அடுத்து அமைதி. இப்போ இந்த தன்மை புலனடக்கம் இல்லாவிட்டால் மனதில் அமைதி ஏற்படாது. நீ எந்த அளவுக்கு உன்னுடைய விஷயங்களை குறைத்து கொள்கிறாயோ, தேவையற்ற விஷயத்தை குறைத்து கொண்டு கிருஷ்ண உணர்வில் ஒரு ஆச்சாரியர் குரு என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு
புலன்களை கட்டுப்படுத்தி கொண்டு தேவையில்லாமல் 24 மணி நேரமும் நீ வந்து பணத்திற்காகவே ஓடாமல் உன் வாழ்க்கை ஆன்மீகத்தோடும் சேர்ந்து உன்னுடைய குரு வைஷ்ணவரோடு பழகி கொண்டிருந்தால் புலனடக்கம் வந்துவிடும். புலனடக்கம் வந்து விட்டால் உன் மனதில் அமைதி ஏற்பட்டுவிடும். அமைதி ஏற்பட்டு விட்டால் அடுத்து ரெண்டு சொல் இன்ப துன்பங்கள். இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி உனக்கு பெருசாகவே தெரியாது. கிருஷ்ண பக்தின்ற ஒரு விஷயம் உனக்கு வந்துருச்சுன்னா நீ இன்பமாக இருக்கும்போது குதிக்க மாட்ட, துன்பம்னா தலையில கை வச்சு உட்காந்து ஓன் அழமாட்டேன். எல்லாமே பகவான் கொடுப்பது. இன்று நான் இது கிடைக்க வேண்டும் என்றால் அது பகவானுடைய கருணை. இது எனக்கு கிடைக்கக்கூடாது என்றால் அதுவும் பகவானுடைய கருணை. அது கிடைச்சா நான் வாழ்க்கையில் பக்தியை விட்டு போயிடுவேன். ஸோ புலனடக்கம் வந்து விட்டால் அமைதி வந்துவிடும். இன்ப துன்பங்கள் சமமான நிலை வந்துவிடும். பிறப்பு இறப்பு பயம் அச்சமின்மை. இந்த பிறப்பும் இல்லாமல் போகும், இறப்பும் இல்லாமல் போகும், பயமே இல்லாமல் போகும். பயமே என்ன, நாளைக்கு என்ன நடக்குமோ? இன்னைக்கு நான் வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டேன், இதை வாங்கிட்டேன், நாளைக்கு எதை கட்ட முடியுமா கடைசி வரைக்கும்? இல்லை இன்னைக்கு ஒரு வேலையில் இருக்கேன், இன்றைக்கி ஏதோ பிரச்சனை இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், நாளைக்கு வேலை கண்டிப்பாக இருக்குமா? திடீர்னு போச்சுன்னா குடும்பத்துக்கு என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? இப்படி ஒவ்வொரு நாளும் அடுத்த நாளை பற்றி பயந்து கொண்டே இருக்கிறோமே, இந்த பயம் போய்விடும். ஒவ்வொரு நாளும் பகவானுடைய கிருபையால் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அந்த கிருபையை பகவான் செய்து விடுவார். நீ எதுக்கு கவலைப்படுற? ஒரு குழந்தைக்கு 3 வேளை உணவு கொடுக்க வேண்டும் என்பது தாயின் கடமை. தாய் செய்து விடும். நீ போய் தாய்கிட்ட போய் எனக்கு சாப்பாடு போடுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப நேரமாக சாப்பிடாம இருக்கே உட்காந்து சாப்பிடுன்னு சொல்வது தான் தாயின் கடமை. அந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நீ சரணாகதி அடைந்து விட்டால் உன்னுடைய எல்லா தேவைகளையும் அவர் பூர்த்தி செய்து விடுகிறார். நீ எதற்காகவும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. பயம் அச்சமின்மை. பயம்னா என்ன? பயப்படுறது. அச்சமின்மைனா பயம் இல்லாமல் இருப்பது. இந்த ரெண்டு நிலையும் பக்தியின் மூலமாக வந்துவிடும். அடுத்து அகிம்சை. அகிம்சை என்றால் மற்ற ஜனங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய காரியத்தை செய்வது. இப்போ பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கோம், நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, இதுதான் அகிம்சை. இன்னொரு ஆன்மாவிற்கு நீ இந்த உடல் அல்ல ஆன்மா என்பதை எடுத்துரைத்து அதற்கான காரியத்தை கொடுப்பது தான் அகிம்சை. இன்னைக்கு அகிம்சைன்ற பேரில் எத்தனையோ கட்சிக்காரங்க இருக்காங்க. மகாத்மா காந்தி உருவாக்கியது தான் காங்கிரஸ். அது அகிம்சையை போதிக்க வேண்டும். ஆனால் இம்சையை அல்லவா போதித்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் போட்டில்ல, எல்லா கட்சியும். ஏன்னா நீ இந்த உடல் அல்ல அப்படின்றத சொல்லி கொடுக்காத எந்த ஒரு இயக்கமும் அகிம்சையை சொல்லிக் கொடுக்கும் இயக்கம் அல்ல. இதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மாமிசத்தை உண்ணாமல் இருந்தார்கள் என்றால் அவர்கள் அகிம்சைவாதிகள். அவங்க மாமிசம் சாப்பிட்றவங்க தான் இம்சைவாதிகள். நீ இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரனும் மாமிசத்தை சாப்பிட்றான். மாமிசத்தை சாப்பிட்டா உன் எங்கேருந்து நீ அகிம்சையை கொண்டு வருது? ஒரு ஜீவராசி மேலே உனக்கு கருணையே இல்லை, நீ வெட்டி கொண்டு சாப்பிட்ற, அப்போ மனுஷங்க மேலே உனக்கு எப்படி கருணை வரும்? இன்னொன்று, உனக்கு நான் அதை தரேன் இதை தரேன்னு பொய்யான வாக்குகளை சொல்லி உன்னை நான் இப்படி ஆக்கிறேன் அப்படி ஆக்கிறேன்னு மறுபடியும் மறுபடியும் அவங்கள இந்த பிறப்பு இறப்பு முதுமை வியாதியில் கர்மபந்தத்தில் மயக்கத்தில் மாயையில் மாட்டி வச்சுட்டு இருக்க இந்த அரசியல்வாதிகள் இம்சைவாதிகள். அகிம்சைவாதிகள் யார்? இந்த விஷயத்தை, இந்த கிருஷ்ணபக்தி விஷயத்தை இன்னொருத்தருக்கு யார் சொல்லி கொடுக்குறாரோ, இன்னொரு ஜீவராசியை கை கொடுத்து அவனை மறுபடியும் பிறப்பு இறப்பு முதுமை வியாதியில் மாட்டி விடாமல் மேலே கொண்டு போய் வைகுண்ட லோகத்துக்கு கொண்டு போகணும், இன்ப துன்பத்திலேருந்து காப்பாற்றணும், அமைதியான நிலையை கொடுக்கணும்னு யார் ஒருத்தர் நினைக்கிறார்களோ அவர்களே அகிம்சைவாதிகள். அடுத்து சமநோக்கு. எல்லோரையும் பார்ப்பது. கிருஷ்ணபக்தி ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும், இவருக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும், அவருக்கு சொல்லிக் கொடுக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் சமமான விஷயத்தை சொல்லிக் கொடுப்பது. பிராமணன் சத்திரியன் சூத்திரன் இவன் உயர்ந்த குலம் இவன் தாழ்ந்த குலம் அப்படிலாம் கிடையாது. எல்லோருக்கும் இந்த விஷயத்தை சமமாக எடுத்துரைப்பது, எல்லாவற்றையும் சமநிலையில் பார்ப்பது. இந்த உலகத்தில் ஒன்றும் உயர்ந்து தாழ்ந்ததெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே இந்த உலகத்தில் வந்துட்டு மாயை தான். எல்லாரும் பிறப்பு இறப்பு முதுமை வியாதியில் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. எல்லாரும் ஈக்குவல் தான். வியாதி வந்துட்டால் காசு இருக்கணும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போவான், காசு இல்லாதான் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போவான், அவ்வளோதான். ஆனால் ரெண்டு பேருக்கும் அந்த வலி வேதனை ஒன்று தான். ஒருவேளை ஜிஹெச்சில் போனால் வந்து இல்லை சார் இது தாங்காது சார் வீட்டுக்கு கொண்டு போவான்னு கொண்டு வந்து வீட்டில் வச்சு அந்த ஆன்மா போவோம். நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கையிலையும் கால்லையும் மூக்குலையும் கால்லையும் எல்லாத்துலேயும் குத்தி காசு இருக்குல்ல, குத்தி அந்த ஆன்மாவை கடைசி வரைக்கும் நோகடிச்சு அதை வந்து ஏண்டா இப்படி ஒரு வாழ்க்கைன்ற மாதிரி நெருக்கடிக்க வச்சு அந்த ஆன்மாவை சாவடிப்பாங்க. அந்த உடலை விட்டு அந்த ஆன்மா போகும். ஸோ சமநோக்கு, எல்லாருமே சமநிலை, திருப்தி, வாழ்க்கையில் திருப்தி ஏற்பட வேண்டும். நீ எவ்வளோ உயர்ந்த நிலையில் போனாலும் திருப்தியாக இருப்பலான்னு என்ன அர்த்தம்? பார்த்துருக்கோம் பெரிய பெரிய ஆளுங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் அவங்களுக்கு திருப்தி ஏற்படலை. எல்லா காசு பணம் எல்லாம் இருக்குது, என்னமோ மனசில் திருப்தி இல்லை. காரணம் இந்த ஆன்மா இருக்கே, இந்த உடம்பு மூலமாக விஷயங்களை அனுபவிக்கிறதுனால திருப்தி ஏற்படாது. ஆன்மாவுக்கு எப்போ கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுகிறதோ அப்பொழுதே முழு திருப்தி ஏற்படும். அதுதான் ஆன்மாவோட இயற்கையான நிலை, சுபாவம். அந்த சுபாவத்தை விட்டுட்டு நீ அனுபவிக்கக்கூடிய விஷயத்தில் பணம் சேர்க்கறதுக்கும் காசு சேர்க்கறதுக்கும் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா எப்படி திருப்தி கிடைக்கும்? ஒரு நாளில் ஒரு நாள் எங்கேயாவது மனசு நோகம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திருப்தி இல்லாமல் அதிருப்தியோடு அது தன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ளும். அடுத்து தவம்.
ஒரு உடம்பை வந்து நல்லா வச்சுக்கணும்னு நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6 மணிக்கு ஏதாவது இந்த பார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தள்ளுவண்டிக்காரன்லேருந்து கவர்னர் வரைக்கும் எல்லாம் நடந்துட்டு இருப்பாங்க வாக்கிங். இங்கே அங்கே வாக்கிங், சில பேர் ஆஹாஹா சிரிச்சுட்டு இருப்பான், சில பேர் உட்காந்து மூச்சை உசு உசு விட்டுக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருப்பான், இன்னும் சில பேர் ஜிம்மில் வந்து வெயிட்டை தூக்கி இப்படி அப்படி 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 வெயிட்டை தூக்கிட்டு இருப்பான். இவ்வளவு கஷ்டங்கள் காலையில் இந்த ரன்னிங்லேயும் மூச்சு வாங்கி என்னென்னமோ கஷ்டப்படுறான். எதுக்காக? இந்த உடம்பு நல்லா இருக்கணுன்றதுக்காக. டாக்டர் சொல்லுவாங்க, சார் டெய்லி வாக்கிங் போவோம் சார், அப்போ தான் பிபி வராது. உடனே வாக்கிங் போவார் இவர். பார்க்கலாம், நம்ம கண் எதிர்க்க பார்க்கலாம். காலையில் ஒரு 6 மணிக்கு போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எவனாவது ஒரு வாக்கிங் போயிருப்பான். ஜிம்மு எல்லா ஜிம்மும் ஃபுல்லாக இருக்கும், வாசல் ஃபுல்லாக பைக் இருக்கும், கார் இருக்கும். ஒய்எம்சிஏ கிரவுண்டு போனீங்கன்னா அவன் ஓடிக்கிட்டு இருப்பான். இது பேர் தான் தவம். ஆனால் இந்த தவம் தவறான விஷயத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த உடலை பராமரிப்பதற்காக அந்த தவம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் கிருஷ்ண பக்தர்கள் ஏகாதசி தினத்தன்று ஒன்றுமே சாப்பிடாமல் இருப்பாங்க. அவங்க ஜிம்முக்கு போகிறதோ வாக்கிங் போகிறதோ ஓடுறதோ குதிக்கிறதோ மூச்சு விடுறதோலாம் கிடையாது. இந்த உடலே நாம் அல்லன்னும்போது இந்த உடலை நீ அழகாக வச்சுருக்கனால என்ன பிரயோஜனம் இருக்குது? உடலை நீ எந்த அளவுக்கு நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கியோ, இந்த உடம்பை நல்லபடியாக வச்சுக்கணும், உடம்புக்கு மேலே இருக்கக்கூடிய நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு தன் அழகாக வச்சுக்கணும் நீ எவ்வளோக்கோ நினைக்கிறியோ, அவ்வளவு கவலை உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை இந்த உடல் மறைத்து விடும். ஆனால் கிருஷ்ண பக்தர்கள் காலையில் சீக்கிரம் எழுந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை 16 மாலை ஜபம் பண்ணி கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி நெய்வேத்தியம் வச்சு ஏகாதசி அன்றைக்கு சாப்பிடாமல் உணவருந்தாமல் தவம் புரிகிறார்கள். இதுவே தவம். கிருஷ்ணர் அவதரிக்கிற நாளிலேயோ இல்லை வந்து ஆச்சார அவதரிக்கிற நாளிலேயோ விரதத்தை மேற்கொள்கிறார்கள், சாப்பிடுவது கிடையாது. இதுதான் உண்மையான தவம். எதுக்காகவோ உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்லி அரசியல்வாதிகள், அது தவம் கிடையாது, அது மாயை மயக்கம். ஏற்கனவே இந்த உடம்புன்ற கான்சியஸில் இருக்கான், இன்னும் அந்த உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக இவர் உண்ணாவிரதமாக இருப்பார், என்ன பிரயோஜனம்? ஏகாதசி தினத்தன்று யாரொருவர் அந்த உணவை சாப்பிடாமல் பகவானுக்காக அந்த விரதத்தை மேற்கொள்கிறார்களோ அதுவே உண்மையான தபம். அடுத்து தானம். தானம்னா இன்றைக்கி பார்க்குறோம், யாரை பார்த்தாலும் ரோட்டில் நின்று பிரியாணி கொடுக்கறது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு அரசியல் பிறந்துட்டாருன்னா பெரிய ஒரு பிரியாணியை வச்சுட்டு வரவங்களுக்கெல்லாம் பிரியாணி கொடுப்பான், அது தானம் கிடையாது. அது சாப்பிட்றவனுக்கும் பாவம், கொடுக்குறவனுக்கும் பாவம். தானம்னா யா, அதுக்கு தான் பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு ஒரு விஷயத்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யார் ஒருவன் ஆன்மாவை உணர்ந்திருக்கின்றானோ, தான் இந்த உடல் அல்ல நான் ஆன்மா என்று யார் உணர்ந்திருக்கிறானோ, அதாவது பிரம்மத்தை அறிந்திருக்கிறானோ, அவனுக்கு தான் தானம் கொடுக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தார்கள். பிராமணன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், பிறப்பால் பிராமணர்கள் அல்ல. இன்னைக்கு இருக்கிறவங்களாம் தானம் கொடுக்குற நிலையிலாம் இல்லை, அவன் கோடீஸ்வரனாக இருக்கான். எவன் ஒருவன் தான் ஆன்மா என்பதை உணர்ந்து இந்த உடலுக்காக அவன் உழைக்காமல் உடலுக்கான காரியத்தை செய்ய மாட்டான். அவன் எப்பவுமே 24 மணி நேரமும் இந்த ஆன்ம சிந்தனையிலே இருப்பான். அவன் வந்து தன்னுடைய உணவிற்காக, அவன் பணத்திற்காக வாழ்க்கையை செலவு செய்ய மாட்டான். அவன் கிருஷ்ண பக்திக்காகவே வாழ்க்கையை வாழ்வான். அவனுக்கு தான் தானம் கொடுக்கணும். ஸோ உண்மையாக பிரம்மத்தை அறிந்த ஒருவன், தான் ஆன்மா என்று அறிந்தவன், எந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் சரி, அத்தகு மனிதனுக்கு தானத்தை கொடுக்க வேண்டும். அடுத்து புகழ். வாழ்க்கையில் புகழ் பெற வேண்டும். பிரபுபாதர் சொல்றாரு, யார் தெரியுமா புகழை அடைபவர்கள்? ஆன்மீகத்தில் யார் ஒருவன் முன்னேற்றம் அடைந்து ஒரு பெரிய நிலையில் வந்து 4 பேர் பார்ப்பா இவர் எவ்வளவு பெரிய ஆளுப்பான்னு சொல்றான், அதுதான் உண்மையான புகழ் என்றார். ஒரு பெரிய சினிமாக்காரன் ஆவதோ, ஒரு பெரிய அரசியல்வாதி ஆவதோ, இல்லை வந்து ஒரு சமூகவாதி ஆவதோ, ஒரு பெரிய விஞ்ஞானி ஆவதோ, இதெல்லாம் புகழ் கிடையாது. ஆன்மீகத்தில் யார் ஒருவன் முன்னேற்றத்தை அடைந்து அந்த ஆன்மீக இயக்கத்தின் மூலமாக ஒரு புகழை அடைந்திருக்கின்றானோ, அவனே உண்மையான புகழை பெற்றவன். ஏன்னா அவன் கொடுக்கிற விஷயம் ஆன்மீகம். ஆன்மா ஞானத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறான். அதன் மூலமாக ஒரு ஆன்மாவிற்கு ஒரு புகழ் கிடைக்கிறது என்றால் அதுவே உயர்ந்த புகழ், உண்மையான புகழ். இகழ்ச்சி, அப்பேற்பட்டவரை இகழ்ந்தாலும் அவங்க நினைக்கிறாங்க, அவங்களுக்கு புகழும் தேவையில்லை, இகழ்ச்சியும் தேவையில்லை, ரெண்டுமே ஒன்று தான், சமநோக்கு. ஸோ இகழ்ச்சியை பற்றி அவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள். ஸோ பகவான் என்ன சொல்ல, இது எல்லாமே என்னாலேயே உண்டாக்கப்படுகின்றன. பகவான் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைந்து விட்டால், புத்தியை தந்து விட்டால், மற்ற இப்போ பகவான் சொன்ன எல்லா காரியங்களும் நம் வாழ்க்கையிலே அனுகூலமாக நடந்துவிடும். இன்னும் பல விஷயங்கள் பகவான் சொல்ல போகிறார். ஆழ்ந்து அனுபவித்து பகவத்கீதையை வாழ்க்கையில் செயல்படுத்தி நாமும் ஆனந்தமாக இருக்க முயற்சி செய்வோம். இன்றைய நாள் நல்ல நாளாக அமையணும்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஹரிநாமத்தை சொல்லி நாளை தூங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தராஷிமத் பகவத்கீதா கீஜ ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாத் கீஜ குரு தேவ் கீஜ.